தில்லியில் புதிய மத்திய நாடாளுமன்ற வளாக திட்டத்திற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தில்லி உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்த திட்டம் மிகவும் முக்கியமானது மற்றும் அத்தியாவசியமானது என்று தெரிவித்த தில்லி உயர்நீதிமன்றம், இந்த திட்டம் சட்டப்படியானதுதான் என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உறுதி செய்துள்ளது என்றும், தில்லி பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூட இந்த கட்டிடப் பணிகள் தொடர அனுமதித்திருப்பதாகவும் குறிப்பிட்டது. இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கான கட்டுமான பணிகளை நிறுத்துவதற்கு எந்தவித காரணமும் இல்லை என்று கூறி இது தொடர்பான மனுவை நீதிபதிகள் TN பட்டேல், ஜோதி சிங் ஆகியோரை கொண்ட அமர்வு இந்த மனுவை தள்ளுபடி செய்தது. மேலும் மனுதாரர் உள்நோக்கத்துடன் இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாக கூறி அவருக்கு ₹1,00,000 அபராதத்தையும் நீதிபதிகள் விதித்தனர். இந்த கட்டிடப் பணிகளின் ஒப்பந்ததாரர் 2021 நவம்பர் மாதத்திற்குள் பணியை நிறைவேற்ற வேண்டியிருப்பதால் பணிகள் தொடர வேண்டும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர்.